வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேயர்களே, நாம் இப்போது பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாமிரபரணி கரையில் இருக்கிற பக்த உற்சல பெருமாள் கோயில். நான் ஒரு முறை இங்கே பிரபல ஜோதிடர் திருக்குறங்குடி ராஜகோபாலன், அவர் ரொம்ப வயசானவர், சனி போயிடுச்சு, ராகுவேது போயிடுச்சு, குரு போயிடுச்சுலாம் எழுதுவார். நிறைய வந்து அது போல் அவரை அப்படி தான் அவரை பற்றி எனக்கு தெரியும். பிறகு ஒரு முறை நான் ஜாட பார்க்குறதுக்குன்னு நான் போயிருந்தப்போ கேட்டார், எந்த ஊர்? நான் திருநெல்வேலிங்க சொந்த ஊர், இப்போ தென்காசிலார். சரி, நீங்கள் இந்த பக்தர்கள் பெருமாள் சேர்மாதேவியில் இருக்க கும்பிட்டு வாங்க, நான் ஏற்கனவே கும்பிட்டுட்டேங்க, அதான் என்னை பார்க்க வந்துருக்கீங்க அப்படின்னாரு. என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பக்தவத்சல பெருமாள் கோயில் இந்திய அரசின் திருவுருத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் பூஜை புனஸ்காரெல்லாம் நடக்கும். ஒரு பட்டர் ஒன்று இருப்பார், அவர் திருநெல்வேலியிலேயே பக்கத்து ஊரில் இருந்து வருவார். அவர் அங்கே அந்த கலவரெல்லாம் அது கொஞ்சம் ஒரு ஓரமாக இருக்குது, அதனால் ஒரு பாதுகாப்பு கருதி. பாதுகாப்பு கருதினா அது அந்த சிலை திருட்டாது இதெல்லாம் நடக்கல நாட்டில், அதனால் அவர் கொஞ்சம் அந்த கதவை சாத்திட்டு இருப்பார், பூட்ட மாட்டார். அது நாம் போனோம் அப்படின்னா இந்திய அரசு அந்த கோயிலை பற்றி எழுதி வச்சுருக்கிற இதெல்லாம் வெளியில் போடும், இது இருக்கும். அப்புறம் அந்த கதவை தட்டலாம், தட்டிட்டு உள்ளே போகலாம், அல்லது நம்ம திறந்து உள்ளே போகலாம். அந்த பக்கத்தில் அந்த கோயிலை ஒட்டி ஒரு சின்ன குடியிருப்பு கிராமம், அந்த பகுதி ஆனம் பண்ணும். அந்த பக்கம் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற படுத்துறைக்கு நண்பர்கள் வேலையில் கூட வருவாங்க, துணி துவச்சு குளிச்சுட்டு போவாங்க. பாதுகாப்புலாம் இருக்குது, ஜன மாற்றம்லாம் இருக்குது. இருந்தபோதிலும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அது அந்த பக்தவத்சல பெருமாள் கோயிலும் புதப்பிரதிக்கான ஒரு ஸ்தலம் என்பது நான் இங்கே வலியுறுத்தி சொல்லணும். ஏன்னா அந்த பெருமாள் கோவில் ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த கோயிலும் அருமையாக இருக்கும். இறங்கி வந்தோம்னா ஒரு நரசிம்மர் உண்டு, பிரம்மாண்டமான சிற்ப வடிவில் இருப்பார். அந்த கோயில் போகிறதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நதிக்கரையில் இருக்கிற கோயில்களுக்கு ஒரு தனி சக்தி உண்டு, அந்த தெய்வங்களுக்கு. அது சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, நதிக்கரையில் நீர்க்கரையில் ஆறு அருவி இப்படி இது அப்படிங்கும்போது அந்த கோயில்களுக்கு தனி சக்தி இருக்கும். அதே மாதிரி காடு காடு காட்டுக்குள்ளே இருக்கிற வனதேவதைகளுக்கு தனி சக்தி உண்டு. அது வந்து தனி, அது வேறு. அது மாதிரி நம்ம தேடி பிடிச்சி போகணும். இந்த பக்தவத்சல பெருமாள் கோயில் அப்படியான ஒரு கோயில். நீங்கள் அந்த புத பகவானுடைய அருளையும் பெறலாம். அது நரசிம்மர் என்பது சூரியன் சனி யார் பிறந்த ஜாதகத்தில் எங்கேயாவது சேர்ந்திருந்தாலும், அல்லது சனி சூரியனை பார்த்திருந்தாலும் அது பரிகாரம் பண்ண வேண்டிய ஒன்று. இந்த கோயில்களில் பரிகாரம் என்று தனியாக செய்வதில்லை, அது நீங்கள் வழிபடுவதே பரிகாரம்தான். அந்த கோயிலுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு பட்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த பூஜை பொருளோ அல்லது மடப்பிள்ளைக்கான பொருளோ அல்லது கோயிலுக்கு ஒரு மணியோ அவங்க கேட்குறது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் பொருளாக வாங்கி கொடுக்கலாம். எங்கே நாம் பரிகாரம் பண்ணுகிற வழக்கம் இல்லையோ அந்த கோயிலுக்கு நாம் போனால் அந்த கோயில் பட்டரிடம் கேட்டு, என்ன கோயில் குருக்களிடம் கேட்டு, என்ன பூஜைக்கு என்ன பொருள் வேணும், மணி வேணுமா இல்லை
வந்து மற்ற மடப்பிள்ளைக்கு ஏதாவது பொருளாக வாங்கி கொடுக்கணுமா, சாமானாக வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு நாம் செய்கிறதே பரிகாரம் தான். அதனால் அந்த பக்தவத்சல பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம், வழிபட்டு வர வேண்டும். இதோடு நான் சேர்த்து சொல்கிறேன், இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் ஒரு அம்பாளை பற்றியும் சொல்லிடலாம் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, அது அஸ்தம் இல்லையா, சந்திரன் சாருடைய நட்சத்திரம், அவன் ஜலகாரகன், அதனால் தண்ணிக்கரையில் இருக்கிற ஒரு அம்பாளை பற்றி பேசிடலாம். தண்ணிக்கரையில் அப்படிங்கும்போது அருவிக்கரையில் இருக்கிற குற்றாலி குழல்வாய் மொழி சமேத குற்றாலீஸ்வரர் கோயில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா அங்கேருந்து மேலே இருந்து மெயின் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரருவி தட தட தடன்னு விழுந்துகிட்டு இருக்கும் அந்த சீசனில். அதுக்கு கீழே வந்து குழல்வாய் மொழி அம்பாள் இருக்கிறாங்க, குற்றாலநாதர் இருக்கிறார். அந்த அங்கேயே ஸ்ரீ பராசக்தி பீடம், தரணி பீடம் என்கிற பெயரில் அது இருக்குது. அந்த தரணி பீடத்தை வழிபட்டு நாம் அங்கே ஒரு அந்த தரணி பீடத்துக்கு நேரே இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் தியானம் பண்ணோம்னாலே நமக்கு பராசக்தியினுடைய அருள் கிடைக்கும். குழல்வாய் மொழியை வழிபடும் போது நமக்கு சந்திர பிரீதி ஆகிவிடும். என்னென்றால் அம்பாள் வந்து சந்திரனுடைய அதிதேவதை அம்பாள் தான், பராசக்தி தான். அவர் குற்றாலநாதர் கும்பிட்டால் அது சூரிய பிரீதி. அதனால் அங்கே பெரிய ஒரு இடதுபுறம், பெரும்பாலும் எல்லா பெரிய கோயிலையும் இடதுபுறம் சூரியன் இருப்பார். இங்கேருந்து போகும்போது வலது பக்கம் சந்திரனுடைய விக்கிரகம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த குழல்வாய் மொழியை பற்றி நான் இந்த இடத்துல இது குறிப்பிட்றேன்னா, அஸ்தனத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதாவது தண்ணிக்கரையில் இருக்கிற ஒரு அம்பாளை பற்றி சொல்லலான்னு நினைக்கும் போது எனக்கு குழல்வாய் மொழி அம்பாள் ஞாபகம் வந்தாங்க. அதனால் நீங்கள் அந்த குற்றாலம் போகிற ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், பக்தி ஈடுபாடு இருக்கிறவர்கள் குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழியையும் கும்பிட்டுட்டு அப்படியே இந்த ஸ்ரீ பராசக்தி பீடம், தரணி பீடம் என்று அழைக்கப்படுகிற பராசக்தி பீடத்தில் அமர்ந்து முன் அமர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தால் சூரிய சந்திர பிரீதி ஆகிவிடும். அதை நீங்கள் செய்யலாம். சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும், சூரியனால் வருகிற தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் இந்த கோயில்கள் கொண்ட பரிகாரங்கிறது தான் நான் இப்போது பிரதானமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஜனங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளில் சிக்கல்களில் வாழ்க்கையை தத்தளிக்கும்போது நாம் அந்தந்த கோயில்கள் சித்தர் பீடங்கள் என்று நாம் அவர்களுக்கு அடையாளம் காட்டினால் அங்கு போய் அவர்கள் அதை வழிபட்டு அந்த தோஷம் மாறி நிவர்த்தியாகி வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். அதனாலே அந்த கோயிலை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 சித்தர் பீடங்கள் அந்த பக்கத்தில் விசேஷமாக அவர்கள் சொல்கிறார்கள். 1 ராஜரிசி ராமர்பாண்டியன் ஜீவு கோயில், இன்னொன்று தந்தையும் மகனும் ஜீவசமாதியாக இருக்கிற பனையூர் சங்கரநாராயணர் ஒடுக்கம், அடுத்தது ஸ்ரீ அப்பரானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம், அது ஆலங்குளத்திலிருந்து சங்கரங்கோயில் போகிற பாதையில் நெட்டூர் என்கிற ஒரு சுவாரான ஊர், அது சுப்பிரமணிய சுவாமி கோயில், ஒரு நல்ல கோயில், ரொம்ப பெரிய கோயில் கிடைக்கும் சொல்ல முடியாது, சின்ன கோயிலும் இல்லை, நல்ல ஒரு சுமாரான இட விஸ்தீரணத்தை சொல்கிறேன். அந்த கோயிலில் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே கற்பக்கரத்தில்
கற்பகரையர் கொஞ்சம் முன்னாடி அப்பரானந்த சுவாமிகளுடைய ஒடுக்கம் இருக்குது. அது சுவாமி அது கோயிலுக்குள்ளே வந்து சில சித்தர்பீடங்களுடைய அதிஷ்டானம் ஒடுக்கம் இருப்பதை நான் பார்த்துருக்கேன். தென்காசி கோயிலே வந்து பிரகாரம் சுற்றி வரும்போது வடமேற்கில் ஒரு சித்தர்பீடம் உண்டு. அது இந்த சத்தப்பணியினை கழட்டிட்டு தான் எல்லாருமே அந்த அந்த சித்தர்பீடத்தின் உள்ளே போய் கும்பிடலாம். அது இன்னைக்கு முடிஞ்ச அப்படி தான் செய்கிறாங்க. அந்த சட்டையை கழட்ட கொஞ்சம் மாற்றல் போட்டோம் மழை அப்படின்னா வெளியே சட்டையை கழட்டாமல் நின்று கும்பிடலாம். அதே மாதிரி வந்து இங்கே நான் திருநெல்வேலியில் தண்ணி எட்டழைப்பு பெருமாள் கோயில் இருக்கேன். நான் அங்கே போய் நடை எடுத்துட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு சித்தர்பீடம் இருக்குது. இந்த அப்பரானந்த சுவாமிகளே சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே தான் இது இல்லை ஒடுக்கம் கொண்டிருக்காங்க. அந்த கோயில் அந்த அப்பரானந்த சுவாமிகள் சித்திரப்படுத்தல் என்ன விசேஷம் என்றால், நம்மளுடைய கஷ்டநஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகள் வந்து நாம் கோரிக்கை சீட்டு எழுதி அங்கே அந்த தேவஸ்தான அலுவலகம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இது அங்கே அந்த பூஜை பண்ணுறவங்கக்கிட்ட கொடுத்து அங்கே சேர்ப்பு சொல்லும். அது நம்ம வைக்கிற கோரிக்கை நிறைவேறுகிறது. நான் அது மாதிரி வேறு எங்கேயும் சித்தர்பிடத்தில் அப்படி கோரிக்கை சீட்டு எழுதி வைக்கிறத நான் பார்க்கல. இருக்கலாம், இன்னும் நான் போகணும். அது போனால் எங்கேயாவது அப்படி ஒன்று இருக்கோ. இது வந்து நான் இங்கே பார்த்தேன், எனக்கு புதுசாக இருந்தது. நானும் மனைவியும் போனப்போ அது ஏதோ ஒரு அன்னைக்கு ஏதோ தேவஸ்தான அலுவலர் வரல பொருள் இருக்குது. அதனால் அங்கே தேவஸ்தான அலுவலகத்தில் அது ஆள் இல்லை. நாங்கள் அப்படியே மனசாலேயே வேண்டிக்கிட்டோம். அந்த அப்பரானந்த சுவாமியுடைய அந்த ஒடுக்கத்துக்கு போய் அந்த முருகனையும் வழிபட்டு விட்டு அந்த அப்பரானந்த சுவாமிகளையும் வழிபட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் பலவும் உண்டாகும். இப்போ அநேகமாக அந்த கோரிக்கை சேர்த்து வைக்கிறத மறுபடியும் அந்தால் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நடுவில் நான் அந்த கொரோனா காலம் அதை விட்டு ஒரு ரெண்டு வருஷமாக அதிகமாக எங்கேயும் போகாமல் இருந்ததுனால அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அது ஆரம்பிச்சுருப்பாங்க. ஏன்னா அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த கோரிக்கை சீட்டு எழுதி வைக்கிறது. அதனால் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் அல்லது உங்களுக்கு தேவையான கோரிக்கை ஏதாவது இருந்ததென்றால் அப்பரானந்த சுவாமிகளுடைய ஒடுக்கத்துக்கு சென்று அந்த தேவஸ்த அந்த கோயில் அலுவலகத்தில் பேப்பர் பேனாவும் வாங்கி எழுதி வைக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.